சிவசக்தி நாம் சக்தி ரகாஸ்க்கு நிலவில் துருவத்துக்கு அருகே வெற்றிகரமாக தனது தரையிறங்கி கலனை மென்மையாக தரையிறக்கி சாதனை படைத்திருக்கிறது இந்தியா இந்த சூழலில் நிலவை இந்துராஷ்டிரியா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்றும் சிவசக்தி புள்ளியை அதன் தலைநகராக அறிவிக்க வேண்டும் என்றும் ஒரு பிரபல இந்துசாமியார் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு வீடியோவை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார் இந்து தேசியவாத குழுவைச் சேர்ந்த சுவாமி சக்கரபாணி மகாராஜ் நிலவில் மற்ற மதத்தினர் தங்களது உரிமையை கோருவதற்கு முன்பு இந்தியா கோர வேண்டும் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்போதுதான் ஜிஹாதி மனநிலையுடன் எந்த ஒரு தீவிரவாதியும் அங்கே செல்ல முடியாது என அகில இந்திய இந்து மகாசபையின் தேசிய தலைவர் சக்கரபாணி வீடியோவில் கூறியுள்ளார் வஹாபே ஜாகர்க்கே ஓ இஸ்லாமிக் ஆர் அநேக் விசாரதாரா கோ கட்டர்பந்தியூ கோ ஃபெலாய் ஆதங்கவாத் கோ ஃபலாயிஸ்க்கு பகலே அவரது கருத்து சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆனால் இந்த சாமியாருக்கு சர்ச்சை புதிதல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று உலகையே அச்சுறுத்திய அச்சுறுத்தியபோது தனது குழுவோடு தலைநகர் தில்லியில் கொரோனாவை விரட்டியடிக்க கோமியம் பார்ட்டியை ஒருங்கிணைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கே தனது குழுவோடு அவர் கோமியம் குடித்தார் ஆனால் கோமியத்தில் வைரசுக்கு எதிரான அம்சங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என இந்திய வைரலஜி சொசைட்டியைச் சேர்ந்த சைகேந்திர சக்சேனா பிபிசியிடம் தெரிவித்திருந்தார் கொரோனா வைரஸ் வந்ததற்கு காரணமே மனிதர்கள் விலங்குகளை கொன்று தின்பதுதான் என்ற சுவாமி சக்கரபாணி உலக தலைவர்கள் இந்திய பசுக்களின் கோமியத்தை இறக்குமதி செய்ய வேண்டும் கொரோனாவுக்கு எதிரான சக்தி இந்திய பசுக்களின் கோமியத்தில் மட்டுமே உள்ளது வேறு எந்த அயல்நாட்டு பசு இனங்களிலும் இல்லை என்றார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கேரளா வெள்ளத்தில் தத்தளித்தபோது அங்கே மாட்டுக்கறி சாப்பிடுபவர்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கக் கூடாது என கூறிவந்தார் நான்கு நாட்கள் வெளிநாட்டு பயணத்திற்கு பிறகு கடந்த சனிக்கிழமை இந்தியா திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் இஸ்ரோ விஞ்ஞானிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் நீங்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தை நிலவுக்கு எடுத்துச் சென்றுள்ளீர்கள் என விஞ்ஞானிகளை பாராட்டினார் சந்திரயான் திரி வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கிய இடம் சிவசக்தி என்று அழைக்கப்படும் என கூறிய மோடி இஸ்ரோவின் சாதனையை நினைவுகூறும் வகையில் இனி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக கடைபிடிக்கப்படும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது चंद्रयान थ्री का मून लैंडर उतरा है अब उस पॉइंट को अब उस पॉइंट को शिव शक्ति के नाम से जाना जाएगा